வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாரம்பரிய முறை பிரகாரம் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்துறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உடல் ஆரோக்கியமான விஷயம் இருக்கிறது. அறிவியல் கலந்தது தான் நம்மளோட பண்பாடு அப்படிங்கிறதுக்கு இந்த மொட்டையடித்து காது குத்துறதும் ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளோட இடது மற்றும் வலது மூளையானது காதுகளோட இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குழந்தைக்கு 11 மாதம் ஆனதுக்கு அப்புறம் காது குத்தும் பொழுது அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சி அதிகமாகிறது, அதே மாதிரி ஞாபக சக்தியும் அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பூ பயந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய வயிற்று வலி கூட இந்த காது குத்துறதுனால சரியாகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் இந்த காது குத்து விழா வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெரிமான சக்தியை தூண்டுவதாகவும் கல்லீரலுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கின்றது. நம்மளோட உடல் பாகங்களில் எல்லா பக்கத்திலிருந்தும் நரம்புகள் வந்து மூளையோட தொடர்புப்படுத்தப்படுகிறது. இதே போல தான் மொட்டை போடுதலையும் அறிவியலும் மருத்துவம் நிறைஞ்சிருக்கின்றது. நாம் உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கையை வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த உப்பு நம்ம கையில் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ஒரு குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே 10 மாதம் எல்லா கழிவுகளையும் இருந்துட்டு வெளியில் வந்திருக்கின்றது. வெளியே வந்ததுக்கப்புறம் மலம், சிறுநீர் இதெல்லாம் தானாகவே கழிஞ்சு வெளியேறிடும். ஆனால் தலையில் இருக்கக்கூடிய கழிவு கழியாது. அதனால தான் ஒரு குழந்தையை பிறந்த 1 வருடத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு மொட்டை போடுறாங்க. அதற்கப்புறம் 3 வருடத்தில் ஒருக்கா மொட்டை போடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1 வருடத்தில் மொட்டை அடிக்கும் பொழுது கழிவுகள் முழுசாக வெளியேறல அப்படின்னா 3 வருடத்தில் மொட்டை போடும் பொழுது உடல் கழிவுகள் முழுசாக வெளியேறுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன எல்லா பண்டிகைகளிலும் சாங்கிய சம்பிரதாய சடங்குகளிலும் அறிவியலும் மருத்துவமும் நிறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த காதணி விழாவும் ஒரு எடுத்துக்காட்டாகும். நன்றி.